தொடர்பு அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் டிஎன்பிசிக்கு யூனிட் டெஸ்ட் பார்த்துட்டு மந்தகளில் நீங்கள் நான் பார்க்கக்கூடியது டெஸ்ட்டு 170. இதுவரை 169 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கங்க. முதலாவது கேள்வி, கீழ்கண்டவற்றில் சுற்றுச்சூழல் சார்ந்த இடங்களை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ கமாபி. நீர் மாசடைதல் மற்றும் புவி வெப்பமடைதல் இது மட்டும்தான் வந்து சுற்றுச்சூழல் சார்ந்த இடர்கள், இடங்களில் இடர்கள், சுற்றுச்சூழல் சார்ந்த இடர்கள். நில அதிர்வு, சுனாமி, நிலச்சரிவு இதெல்லாமே நிலவியல் சார்ந்த இடர். வெள்ளப்பெருக்கு, வறட்சி, சூறாவளி, அலைகள் ஆகியவை நீரியல் தொடர்பான இடர்கள். அது வந்து டைப்பிங் மிஸ்டேக் வந்திருக்கு. பாலைவனம், மண் மாசடைதல், காற்று மாசடைதல் ஆகியவை சுற்றுச்சூழல் சார்ந்த இடர்கள். விஷ தேனீக்கள், தொற்று நோய்கள் போன்றவை உயிரியல் சார்ந்த இடர்கள். தீ விபத்து, பாலங்கள் உடைதல், அணைகள் உடைதல், அணுக்கதிர்கள் ஆகியவை தொழில்நுட்பம் சார்ந்த இடர்கள். தீவிரவாதம், துப்பாக்கிச்சூடு, போக்குவரத்து விபத்து, உள்நாட்டு போர் போன்றவை மனிதனால் தூண்டப்படும் இடர்கள். இதெல்லாம் பார்க்க ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், கன்ஃபியூஸ் பண்ணிடும், தெளிவாக பார்த்துங்க. இரண்டு, தமிழ்நாடு எந்த வகை நில அதிர்வு மண்டலத்தின் கீழ் உள்ளது? முக்கியமானது. ஆன்சர் ஆப்ஷன் பி, மண்டலம் மூன்றின் கீழே தான் உள்ளது. தமிழ்நாடு மூணு, தமிழ்னா மூணு எழுத்து மூணு. இந்தியாவில் பார்த்திங்கன்னா மண்டலம் ஒன்றின் கீழ் வந்து எந்த பகுதியும் இல்லை. மண்டலம் ஒன்றுனா வந்து அதீத நிலநடுக்கம் ஏற்படும் பகுதி தான் வந்து மண்டலம் ஒன்று. இந்தியாவில் சூறாவளி புயல்கள் கடிகார திசையில் சுழலும். அது மூணு, அதாவது கூற்றுகளை ஆராயவும். ஏ, இந்தியாவில் சூறாவளி புயல்கள் கடிகார திசையில் சுழலும். பி, ஆழமான கடல் பகுதிகளில் புயல் அலை ஏற்படும். சி, தமிழகத்தில் புயல் அலை பாதிப்புகள் அதிகம் நிகழும் மாவட்டங்கள் நாகப்பட்டினம் மற்றும் கடலூர். ஆப்ஷன் பி, ஏ கமா சி சரி. சூறாவளி புயல்கள் பார்த்திங்கன்னா கடிகார திசை தான் கரெக்டு. ஆழமான கடல் பகுதியில் புயல் அலை ஏற்படாது, கடலோரங்களில் தான் ஏற்படும். சரிங்களா. வளிமண்டலத்தில் குறைந்த காற்றழுத்த பகுதியில் சுழலும் வலிமையான காற்றே சூறாவளி புயல் எனப்படும். இந்த சூறாவளி புயல் வட அரைகோளத்தில் கடிகார எதிர் திசையிலும் தென் அரைகோளத்தில் கடிகார திசையிலும் சுழலும். வெப்பமண்டல சூறாவளிகளின் காரணமாக திடீரென ஏற்படும் கடல் நீர் எழுச்சி புயல் அலை எனப்படும். இது ஆழமற்ற பகுதியில் நடைபெறும். இந்தியாவின் மேற்கு கடற்கரை பகுதியில் புயல் அலையால் வந்து அதிகம் பாதிக்கப்படுவது இல்லை. மேற்கு கடற்கரை பாதிப்பில்லை. தமிழகத்தில் பார்த்திங்கன்னா 13 கடற்கரை மாவட்டங்கள் புயல் அலைகளால் பாதிக்கப்படும். நான்கு, இந்தியாவில் 10% நிலப்பரப்பு வறட்சியால் பாதிக்கப்படுகிறது. வறட்சியால் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, 16% பாதிக்கப்படுகிறது. 60 சென்டிமீட்டருக்கு குறைவான மழை பெறும் பகுதி இந்தியாவில் வறட்சிக்கு உள்ளாகும் பகுதின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நாட்டின் மூன்றில் ஒரு பங்கு பகுதி வறட்சியால் பாதிக்கப்படுகிறது. மக்கள் தொகையில் 12% மக்கள் வறட்சியால் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். இந்தியாவில் 15% நிலப்பரப்பு நிலச்சரிவு அபாயத்திற்கு உள்ளாகும். இதெல்லாம் முக்கியமான ஏரியாங்க, இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக நம்ம. தமிழகத்தில் கொடைக்கானல் நீலகிரியில் பார்த்திங்கன்னா நிலச்சரிவு அதிகம் பாதிக்கப்படுகிறது. 2004 இந்திய பெருங்கடல் சுனாமியின் போது எத்தனை நாடுகள் பாதிக்கப்பட்டது? சுனாமியின் போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆப்ஷன் சி, 12 நாடுகள் பாதிக்கப்பட்டது. December 26, 2004 வந்து இந்த பேரலை ஏற்பட்டது. சுனாமி என்பது பார்த்திங்கன்னா ஒரு ஜப்பானிய சொல், இதன் பொருள் துறைமுக ஆலை. கடலடி நில அதிர்வு, கடலடி நிலச்சரிவு, எரிமலை வெடிப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுனாமி ஏற்பட காரணம். சுனாமி அலைகள் மணிக்கு 66 கிலோமீட்டர் முதல் 960 கிலோமீட்டர் வேகம் வரை பயணிக்கும். சமீபத்தில் கதிர் இயக்கவியல், அது 6வது கேள்வி, சமீபத்தில் கதிர் இயக்கவியல் சார் மற்றும் சுற்றுச்சூழல் உயிர்கோள பெட்டகம் என அறிவிக்கப்பட்ட நாடு? ஆப்ஷன் சி, உக்ரைன். இந்த நாடு 2016 தனித்தனி அறிவித்துக் கொண்டது. செர்னோபில் அணு உலை விபத்து ஏற்பட்டது பார்த்திங்கன்னா April 26, 1986. ஹிரோஷிமா குண்டுவெடிப்பு 1945. நைட்ரஜன் உரம் தயாரிக்கவும் காற்றை மந்தமாகவும் பயன்படுத்தப்படுகிறது. 7,
பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்யவும். பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்யவும். காற்றின் முதன்மை மாசுபடுத்திகள், ஆப்ஷன் ஏ தரைமட்ட ஓசோன். மேலே வந்து நைட்ரஜன் டை ஆக்சைடு எல்லாமே மாசுபடுத்திடலாம், முதன்மை மாசுபடுத்தினா வந்து ஓசோன் தான், சரிங்களா. தரைமட்ட ஓசோன் மற்றும் பனிப்புகை ஆகியவை இரண்டாம் நிலை மாசுபடுத்த என்னது கன்ஃபியூஸ் பண்ணதே. ஓகே என்ன பார்க்கலாம். எட்டு, காற்றில் உள்ள நைட்ரஜன் சதவிகிதம், புக் பேக்கு 78.09%. இந்திய பெருங்கடலில் சுனாமி டேசாம் ஆண்டில் ஏற்பட்டது 2004. சுனாமி என்ற சொல் டேஸ் மொழியிலிருந்து பெறப்பட்டது, ஜப்பானிய மொழி. புவி மேற்பரப்பினிற்கு எடுத்துக்காட்டு ஏரிகள். பருவமழை பொய்ப்பின் காரணமாக டேஸ் ஏற்படுகிறது, வறட்சி. கோடிட்டிடங்களை நிரப்புகள் ஜஸ்ட் வாட் இஸ் வாட் தெரிஞ்சால் போதும். இடர்கள் டேஸுக்கு வழிவகிக்கிறது பேரழிவிற்கு. நிலச்சரிவு டேஸ் இடருக்கு ஒரு எடுத்துக்காட்டு இயற்கை இடர். இடர்கள் தோன்றுவதன் அடிப்படையில் இடர்களை டேஸ் வகையாக பிரிக்கலாம், இதெல்லாம் கேட்கலாம். எட்டு வகை, தீவிரவாதம் டேஸ் இடருக்கு எடுத்துக்காட்டு மனிதனால் தூண்டப்பட்ட இடர். நைட்ரஜன் ஆக்சைடுகள் மனிதர்களை பாதிக்கும் டேஸ் மாசுபடுத்திகள், முதல் நிலை மாசுபடுத்திகள். அப்போ இதில் வந்து செர்னோபில் அணுவிப்பு நடைபெற்ற ஆண்டு 86, ஏப்ரல் 26, 86. பொறுத்துக, முதன்மை மாசுபடுத்திகள் சல்ஃபர் ஆக்சைடுகள், அபாயகர கழிவுகள், காலாவதியான மருந்துகள், நில அதிர்வு சுனாமி, வானியல் வறட்சி, மழைப்பொழிவு குறைதல், மனிதனால் தூண்டப்பட்ட இடர், தீவிரவாதம். திறந்த தேர்வு முடிந்தது. அடுத்து போய் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.